ஹாய், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு செய்ய போறது கத்திரிக்காய் மட்டன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மட்டன் போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். மஞ்சள், சீரகத்தூள் அப்படியே வேக வச்சுக்கலாம். கூடி வச்சுக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம், வேகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி, வெள்ளப்பூ நல்லா வதங்கிடுவோம். வதங்கினதுலேயே வெங்காயத்துலேயே தேங்காய் போட்டுருவோம். இதையும் ஒரு ரெண்டு வதக்கம் வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், மிளகு ஒரு ஸ்பூன், சிறு சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா மட்டனில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால இதில் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு லைட்டாக வதக்கிடுவோம். கூட ஒரு ஸ்பூன் கசாசா போட்டுக்குருவோம். அப்படியே ரெண்டு கிண்டி பிஞ்சிட்டு அப்படியே அமைச்சிடணும் அந்த சூப்பிலே லைட்டாக ரெண்டு வதக்கு. அவ்வளோதான், சவா அமைச்சிக்குவோம். இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு மசாலா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதே அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணும். மசாலாவில் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலா இதெல்லாம் உப்பெல்லாம் நல்லா கலந்து நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வச்சுக்கலாம். 5 விசிலுக்கு நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் வதக்கினதுலே எண்ணெய் ஊற்றிக்குவோம். பிரியாணியில் பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பட்டை, தாளிப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு கெண்டி பிடிக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை ஊற்றிக்கலாம். கிண்டியாச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக. உப்பு பார்த்துட்டு போடுங்க. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்குவோம். வெந்துருச்சா பார்ப்போம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கத்திரிக்காய்லாம் சூப்பராக வந்துருச்சு. நல்லா கத்திரிக்காயும் நல்லா இந்த எலும்பு கறியும் சேர்ந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கிடுவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் மட்டன் குழம்பு. சாப்பிட்டு வைப்போம். சூப்பராக இருக்குது. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.